ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் துபாயிலிருந்து 1 மந்த் வெக்கேஷனில் இந்தியாவில் கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டில் இருக்கேங்க. ஆக்சுவலி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு January 26 பொண்ணு பிறந்திருக்காங்க. ஸோ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக லீவில் வந்திருக்காங்க. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு என்னோட ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டந்தாங்க. அடே, அதெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தான் ஃபீல் பண்ணணும். மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கிறவங்கலாம் பேசாமல் இருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுலேருந்து இவன் பண்ணுற அலும்பு தாங்க முடியலடா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக எனக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் என்ன வந்து யூடியூபராக மதித்த ஒரு கூட்டம் இருக்குங்க, அவங்களுக்காகவும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் சொல்லித்தாங்க ஆகணும். ஸோ சார்ஜா டு கோயம்புத்தூர் ஏர்பியா ஃப்ளைட் லாகாக மேக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ. இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய ஏர்போர்ட்டில் இந்த ஸ்மார்ட் கேட் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாங்க இது. இந்த ஸ்மார்ட் கேட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணால் போதுங்க, கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி நம்ம ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி நம்ம அதுவே வந்து என்ட்ரி பண்ணி விட்ருங்க, அவ்வளோதாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ட்ராலியை தூக்கி உள்ளே போட்டாச்சுங்க. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. ட்ராலி உள்ளே போட்டதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக போர்டிங் பாஸ் வாங்கிட்டு நம்ம கேட் எங்கே அலர்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேட்டுக்கு நோக்கி போயிட்டுருக்கேங்க. நான் இப்போது இதுக்கடையில் சார்ஜா டியூட்டி ஃப்ரீலாம் இருக்கும், பட் நான் எதுவுமே வாங்க மாட்டேன். இதோ இதாங்க போர்டிங் பாஸ். நீங்கள் இன்னொரு விஷயத்த கேட்கலாம், போர்டிங் பாஸில் என்னடா நவம்பர்னு போட்டிருக்கு, நீ இப்போ வெக்கேஷன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இது நான் நவம்பரில் வளகாப்புக்காக 2 நாள் லீவ் போட்டு வந்தேங்க. அந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ண முடியாமல் டைம் கிடைக்காம அப்படியே கிடந்துச்சு. ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிடலான்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே காஸ்ட்லின்னு தெரிஞ்சு வெளியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு பப்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஸோ அதை டைம் கிடைக்கும்போது சாப்பிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் இருந்துச்சு. செக்யூரிட்டி செக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய க்யூவாக இருந்துச்சு. ஸோ அதில் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஏறிட்டேங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு, போர்டிங்காக நான் போயிட்டுருக்கேன். ஒரு சில ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு இந்த போர்டிங் பிரிட்ஜை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே எல்லா பேசஞ்சர்ஸையும் பார்த்திங்கன்னா போர்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த சார்ஜா டு கோயம்புத்தூர் ஏர்பியா பார்த்திங்கன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிடில் தாங்க இருக்கும். ஸோ பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸில் போய் அதுக்கப்புறம் தாங்க போர்டிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். இதோ இதாங்க இந்த ஏர்க்ராஃப்ட்டு. பொதுவாக இந்த ஏர்க்ராஃப்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி, நம்ம இண்டிகோ மாதிரி தாங்க இது. அதாவது சொன்ன சிம்பிளாக சொன்னோன்னா டவுன் பஸ் மாதிரி தாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிவி கூட இருக்காதுங்க. பட் இப்போ டைமிங்னு பார்த்தா பக்காவே எடுத்துருவான். ஸோ ரெகுலராக இந்த கோயம்புத்தூருக்கு இந்த ஒரே ஒரு ஃப்ளைட் தான் இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு ஏறுனா பக்காவாக காலையில் 3:30 லேண்டிங் பெர்ஃபெக்டாக பண்ணிடுவான். ஸோ அதனால் வீட்டுக்கும் சீக்கிரம் போயிட முடியும் அப்படிங்கிறதுனால ரெகுலராக நான் இந்த ஏர்க்ராஃப்ட் தாங்க ப்ரிஃபர் பண்ணுறேன். 4 வருஷமாகவே நான் இதில் தான் ஊருக்கு போயிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க வழக்கம் போல் அங்கங்கே 2 பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு கம்ஃபர்டபுளாக போய் சீட்டில் ப்ளேஸ் ஆயாச்சுங்க. பொதுவாகவே நான் விண்டோ சீட் தான் போடுவேன். ஆனால் ஃப்ரீயாக விண்டோ சீட் நம்ம புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த இன்ஜின் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தாங்க எப்போவுமே இந்த விண்டோ சீட்டே கிடைக்கும். வழக்கம் போல் இந்த வாட்டியும் பார்த்திங்கன்னா அதே விண்டோ சீட் பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் ஒட்டி தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ரெகுலராக ஃப்ளைட் ட்ராவலில் எக்ஸைட் ஆகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த டேக் ஆஃப் தாங்க. ஆனால் இது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது நைட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக அது வெளியில் அந்த ஃபீலை கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக இது என்னென்னா இந்த டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரன்வேல அது மூவ் ஆகும்போது இந்த த்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகிட்டு டேக் ஆஃப் ஆகிறக்காக ஒரு ஸ்பீடை மூவ் பண்ணுவாங்க. அந்த ஸ்பீடை நம்ம விண்டோ சைடில் பார்க்குறம்போது அவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்பீடாக நம்ம மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு ஷாக்காக இருக்கும். ஆனால் இது நைட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால இருட்டுக்குள்ளே நான் காட்டுறதுனால எனக்கு இதே பகலில் இருந்தால் அந்த ஃபீலை ஸ்பீடை வந்து ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். பட் ரெகுலராக இது நைட்டு 10 மணிக்கு எடுத்து காலையில் 3:30 லேண்ட் ஆகிறதுனால எனக்கு வேறு வழி இல்லை. ஸோ இருட்டுக்குள்ளே உங்களுக்கு சரியாக தெரியல. பட் இந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 4 வருஷமாக இதில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேங்க. இது வரைக்கும் டைமிங் மிஸ் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் டிலே ஆகுது அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா அதை வந்து ட்ராவல் டைமில் அவன் வந்து டேலி பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்தியா டைமில் 3:30 கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணிடுவாங்க. அந்த விஷயத்தில் இந்த ஏர்க்ராஃப்ட்டை பாராட்டலாங்க. அதே மாதிரி ஒன்ஸ் இது டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வைங்களேன், இப்போ நான் ஃப்ளைட்டில் போகாதவங்களுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது வந்து நம்ம ரன்வேல போகும்போது அந்த ஸ்பீடை ஃபீல் பண்ண முடியுமே தவிர ஒன்ஸ் அந்த ரன்வே விட்டுட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கமா இல்லை வீட்டில் இருக்கமானே தெரியாதுங்க. அந்தளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம மேலே ஏறிட்டோம்னா அந்த ஃப்ளைட்டோட ஸ்பீடை வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாதுங்க. அதே மாதிரி ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த சார்ஜா சிட்டியோட லைட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா எனக்கு பொதுவாகவே இந்த விண்டோ சீட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் இருக்கிற இந்த விங் இருக்கிற இடத்துல தாங்க கிடைக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கிடைக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும். உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே, எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம எதுக்கு பண்ணணும்? நமக்கு விண்டோ சீட் நைட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம்? அதனால் ஃப்ரீயாக இருக்கிற விண்டோ சீட்டில் கிடச்சா உண்டு, அவ்வளோதாங்க. இல்லைனா எங்கே கிடச்சாலும் நான் உட்காந்துட்டு வந்துடுவேங்க. ஏன்னா 4 ஹவர்ஸ் ஜேர்னி, நமக்கு ஏறி உட்கார்றதாங்க தெரியும். நம்மளால் கம்ஃபர்டபுளாக தூங்க முடியாது. பட் இருந்தாலுமே இந்த கண்ணை வந்து கண்ணை மூடிட்டு அசதியாக இருந்தாலே நமக்கு கோயம்புத்தூர் வரதே தெரியாதுங்க. ஸோ ஸ்பீடாக கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எதுங்க எக்ஸ்ட்ரா காசை கட்டி நான் விண்டோ சீட்டில் உட்காரணும்? அதுவும் இந்த ஏர்க்ராஃப்ட்டில் டிவியும் இல்லை. அதே மாதிரி ஏறி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஃபுட்டு கொண்டு வருவாங்க. நான் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே இந்த பரோட்டாவும் சனா மசாலா தாங்க ஆர்டர் பண்ணுவேன்.
ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா பசிக்கும், அதனால் ஒரு 40 மினிட்ஸ் ஆயிருங்க எப்படியும், எல்லாருக்கும் சர்வ் பண்ணி மிடில் வரதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும் டேக் ஆஃப் ஆனியும். ஸோ அதை நான் சாப்பிட்ருக்கேன் இப்போது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பரோட்டாவும் சனா மசாலாவும் தான் எனக்கு இந்த பிடிக்கும். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வெஜ்ஜு சாண்ட்விட்ச்சு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக கண்ணை சந்தம்னா 4 ஹவர்ஸ் ஜேர்னிங்கிறது சுத்தமாக தெரியாதுங்க. நம்ம கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க கரெக்டாக 3:30. இப்போ அந்த லேண்டிங்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இருட்டுக்குள்ளே இருக்கிறங்காட்டி உங்களுக்கு சரியாக தெரியாது. பட் இந்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா வரும்போதும் சரி, சார்ஜாலேருந்து கோயம்புத்தூர் வரும்போதும் சரி, நைட்டு தான் 10 மணி விட்டு 3:30. அதே மாதிரி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு இந்தியா டைமில் டேக் ஆஃப் பண்ணுவான், 6:30 சார்ஜா டைமில் லேண்ட் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா ஜேர்னி த்ரூ அண்ட் த்ரூ நைட் எஃபெக்ட்லையே தாங்க முடிஞ்சிடும். இது வரைக்கும் நான் பகலில் ஒரு டைம் கூட நான் இந்த இங்கிருந்து நான் என் ஊருக்கு போனதும் இல்லை, அங்கேருந்து இங்கே வந்ததும் கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு ஏர்போர்ட்லேருந்து பக்கம் வீடு பக்கம் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ளைட்டில் வந்தோம்னா தாங்க எனக்கு ஃப்ளெக்சிபிள். அவ்வளோதாங்க, கோயம்புத்தூர் ஏர்க்ராஃப்ட் கோயம்புத்தூரில் வந்து லேண்ட் ஆயாச்சு. இன்னொன்று, இது கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு சொல்கிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜா ஏர்க்ராஃப்ட் வரதுனால தாங்க. மற்றபடி பெருசாக இங்கிருந்து எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர் அலையன்ஸ் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய சிட்டி, இவ்வளோ ஃபேமஸான ஒரு சிட்டிக்கு இவ்வளோ லிமிட்டடாக வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வரதுங்கிறது ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான். ஏன்னா துபாயிலேருந்து ஒரு ஃப்ளைட்டாவது விடுவாங்கன்னு ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, பட்டு இந்த ஒரு ஃப்ளைட் தான் இருக்குது. அதே மாதிரி பொதுவாகவே பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நவம்பரில் வெக்கேஷன் வரதே பிடிக்காதுங்க. என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நவம்பரில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மழை வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக மழையை வந்து தூரத்தில் இருக்கும்போது எனக்கு, நான் ஊரில் இருக்கும்போது இந்த மழையை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்னடா அது நம்ம மழை வர மாட்டேங்குதுங்க அப்படின்னா தோணுங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது மனசை சுயநலமாக யோசிப்பேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. இந்த அவுட்டிங் போகும்போது இந்த மாதிரி வெளியில் வரும்போது எனக்கு மழையை பிடிக்காது, அந்த மாதிரி தாங்க. நவம்பரில் வந்தோம்னா எப்போ பார்த்தாலும் மழையாக இருக்கும். இந்த அவ்வளோதாங்க. இதோ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் லக்கேஜ் ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக நடந்து போயிட்டுருக்கேங்க. ஆனால் எனக்கும் இந்த லக்கேஜுக்கும் ராசியே கிடையாதுங்க. நான் இதோட நேரத்தில் வந்து லக்கேஜை போட்டேன்னா சரி சீக்கிரம் நமக்கு வந்துடும் அப்படின்னு நினைப்பேங்க. ஆனால் அப்படியும் பண்ணி பார்த்துருக்கேன், என் லக்கேஜ் லேட்டாக தான் வரும். சரி ஓகே, நம்ம நேரத்தில் வந்தால் தானே லக்கேஜ் உள்ளே தூக்கி போட்டுருவான், நம்ம லேட்டாக வருவோம் அப்படின்னு நினச்சி ஒரு டைம் லேட்டாகவும் வந்திருக்கேங்க. ஆனால் அப்படி வரும்போதும் சரிங்க, என்னோடய ட்ராலி மட்டும் இது வரைக்கும் சீக்கிரமாக எனக்கு வந்ததே கிடையாதுங்க. அது என்ன ராசின்னு தெரிலங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக லக்கேஜை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு எல்லா ப்ரொசீஜர்ஸையும் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது அந்த ஒரு யானை சிலை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நான் ஊரில் தான் இருக்கேன்.